دي مؤمنا ون لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வதஆலா கொடுத்த பொக்கிஷங்கள்ல மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு பாத்தீங்களா, இதில் விடை காண முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லும், எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். சில பேர் தீர்வு சொல்லுவார்கள், தீர்த்து வைக்க மாட்டார்கள். தீர்வை சொல்லுவாங்க, இப்படிலாம் செய்யுங்க அப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய அனைத்து கவலைகளுக்கும் தீர்வை சொல்லும், அனைத்து கவலைகளையும் தீர்த்து வைக்கும். அந்த திறமை லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் அஃதலு திக்ரு, திக்ருகளில் மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன பை, மனிதனுக்கு துனியா ஆகிறதுல எத்தனையோ பிரச்சனைகள், எல்லா மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக எதை நினைக்கிறீங்க நீங்க? பெரிய உச்சகட்டமான பெரிய பிரச்சனை கேட்குற நிம்மதி சொல்ல, உங்க பெரிய பிரச்சனை என்று எதை நினைக்கிறீங்க நீங்க? நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹு மறந்து வாழ்வது தனியா துனியா துனியா ஆகிறதுக்கு மொத்த பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள். மிகப்பெரிய கஷ்டங்கள், மனக்குழப்பம், கவலை. சொல்லுவாங்க தம்பி, சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க. துனியா ஆகிறதுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகள்ல தலையாய பிரச்சனை எதுமன் சொல்லுங்க. நரகம், நரகத்தோட பெரிய ஆபத்துனா ஏதாவது சொல்லுங்க. ومن زحزح عن النار وادخل الجنة فقد فاز فوزا عظيما. ومن زحزح عن النار எவர் நரகை விட்டும் பாதுகாக்கப்பட்டானோ, وادخل الجنة சுவனத்தில் நுழைய வைக்கப்பட்டானோ, அவன் வெற்றி பெற்று விட்டான். ஃபௌஸன் அலீமா, மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி. என்ன பையன், அப்ப ஆபத்துகள்ல மிகப்பெரிய ஆபத்து மறு உலகில் நரகம், அதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவன் ஜெயசீலன், வெற்றி பெற்றான். அங்க போய் சேர்ந்துட்டான். அவனை விட மூதேவி கேடு கட்டவன் யாரும் நரகை போய் சேர மாட்டார்கள். ஆக கேடு கட்ட மூதேவியை தவிர
அல்லது கஸ்ஸப வதவல்ல. அல்லாஹு தஆலா பொய்யாக்கி அல்லாஹ் விட்டு புறக்கணித்தானே அத்தகைய மூதேவி. வசையு ஜன்னபுஹா, அந்த நரகை விட்டும் தூரமாக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான். அல்ல அத்துக்கா, முத்தகியாக வாழ்ந்தவன். அல்லது யுதி மாலகு எதசக்கா, எவன் தன்னுடைய பொருளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வாரி வழங்குகிறானோ அத்தகைய தக்குவாவுடைய. ஆகரத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை எதுங்க? நரகம். துன்யாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை எது? துன்யாவுடைய ஆபத்துகளில் மிகப்பெரிய ஆபத்து என்ன? துன்யா ஆகரத்துல கேட்டேன், நரகம் மிகப்பெரிய ஆபத்து. ஒருத்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டான், அவன் துன்யாவுடைய சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம. ஒருத்தன் உலக வாழ்நாளெல்லாம் மொத்த உலகத்துல மிக மிக கஷ்டப்பட்டு சிரமத்துல மூழ்கி கிடந்தான் பாத்தீங்களா, வாழ்நாளெல்லாம் சிரமப்பட்டு. நம்ம ஆதம் நபி காலத்துல சுயாம நாளை வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள்ல ஆக கஷ்டப்பட்டவர்கள் யாரோ துன்யாவில் ரொம்ப சிரமங்களுக்கு உள்ளான ஒரு திருப்பான்ல கஷ்டமா இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் ஒரு நிமிஷம் ஒரு நொடி விட்டு ஒரு முக்கு முக்கி எடுத்து வெளியே விட்டுட்டு, நீ துன்யாவில் என்ன கஷ்டப்பட்டப்பா, நான் துன்யாவில் எந்த சிரமமும் படவே இல்லை, எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை, அது என்ன துன்யாவா, அது நொடி நேரம். இப்படிப்பட்ட நேமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்காக அது மாதிரி 100 மடங்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது கஷ்டமே இல்லை துன்யாவில் என்று அவன் சொல்லுவான். ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருவன், ஆதி நபி காலத்துல கியாம நாள் வரைக்கும் உள்ள மக்களில் யார் மிக அதிகமான இன்ப சுகத்திலே வாழ்ந்த மனிதனும், யோ ராஜாவோ யாரோ இளவரசனோ பெரிய கோடீஸ்வரனோ, சுகபோகங்களிலேயே துன்பம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே மிக உச்சகட்ட இன்பத்தில் வாழ்ந்த ஒருத்தன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்பர், அவனை கொண்டு போய் நரகத்தை ஒரு முக்கு முக்கி எடுத்து வெளியே நிப்பாட்டி, துன்யாவில் என்ன சுகத்தை நீ பெற்றாய் என்று கேட்டால், மாறைத்து ஹைரன் ஹத்து, நான் துன்யாவிலே அணுவத்தனை இன்பத்தையும் நான் பெறவே இல்லைன்னு சொல்றேன், ஒரு இன்பத்தையும் துன்யாவில் நான் வந்து அனுபவிக்கவே இல்லை என்றும். இந்த உலகத்துடைய இன்பம் என்று வெறும் ஏமாற்றமே தவிர வேறு இல்லைன்றாங்க சொல்லப்படுறாங்க. ஐதா ஜாஅத் தாம்மத்துல் குப்ரா யௌம யதக்கருல் இன்சானு மாதா, கியாம நாள் வந்துருச்சு, எல்லாரும் இன்பம் நிப்பாட்டப்பட்டாச்சு, தான் செய்ததை எல்லாம் மனுஷன் ரிஹர்சல் யோசிச்சு பார்ப்பான், திரும்ப அப்படியே வரும், ஒன்று கூட மறக்காது. இப்போ கூட நமக்கு நிறைய மறந்து போயிடுது, 10 வருஷத்தில் நீ செஞ்ச செயலாம் திரும்ப சொல்லுன்னா மறந்து போயிடுது. ஏன் பாய், இன்னைக்கு தேதி என்ன, என்ன மாதம், June 13th இல்லையா, இதுக்கு முதல் 13th மதியம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில், உங்கள்கிட்ட காலையில் நாஸ்டா என்ன, உங்கள் நைட் சாப்பாடு என்ன, அன்னைக்கு காலையில் பதிவு தோறுதீங்களா, 13th March 13th துஹர் ஜமாத் தோறுதீங்களா, தனியாக தோறுதீங்களா, யாரு தெரியும், எல்லாம் மறந்து போயிடும். இன்னைக்காள் சாப்பிட்டு சாப்பாடு கூட மறந்து போகுது, யோசிச்சு தான் சொல்ல வேண்டியது. என்னப்பா சேமனால் அப்படி இல்லை, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும், அப்படியே 3 வரைக்கும் நீங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும்,
யௌம யதஸக்கரு இன்ஸானு மா ஸஆ வ புர்ரிதத்துல் ஜஹீமு லிமன் யரா. நரகம் நெருக்கி வைக்கப்படும் பார்ப்பவர்களுக்கு. ஜி அம்மாமன் தகா, எவன் உலகில் வரம்பு மீறி நடந்தானோ, ஆசரல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்து கொண்டானோ, இதில் மேலான அந்தஸ்தை அடைய வேண்டும். ஆசரத்தை பற்றி கேட்டு கிடையாது, அதை பற்றி எனக்கு சிந்தனை கிடையாது என்று அதையே தன்னுடைய நோக்கமாக ஆக்கி கொண்டானோ, இப்ப இன்னல் ஜஹீம ஹியல் மாவா, ஆசரத்தை பற்றி கேரே பண்றது, அதுல ஒரு அந்தஸ்து வேணுமே, அதை நாம பெரியாவளும் ஆகணுமே, இல்லாம துனியாவில பெரியாளா வரணும், நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடா கட்டணும், பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், பெரிய டிவி வேணும், இதையே தன் நோக்கமாக வச்சு வாழ்றோம் பார்த்தீங்களா. மக்கள்கிட்ட புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், இதுதான் வாழ்க்கையிலேயே நோக்கம். பாசரல் ஹயாத்து துன்யா, இவ்வுலக வாழ்க்கையை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். இப்ப இன்னும் ஜஹீம ஹியல்மாவா, அவன் போய் சேரும் ஒதுங்குமிடம் நரகமாக. இப்ப அம்மாமன் ஹாஃப மகாம ரபிஹி, தன் அல்லாஹ் முன்னாடி போய் நம்ம நிற்கணுமே என்று எவன் அஞ்சு வாழ்கிறானோ, வன் அஹன்னஸ்தானில் ஹவா, பேர் ஆசைகளை விட்டும் மனதை தடுத்து விட்டானோ, இப்ப இன்னல் ஜன்னத்த ஹியல்மாவா, அவன் ஒதுங்குமிடம் என்னைக்கு வரும் அப்படின்னு. நீங்கள் அதை சொல்லக்கூடியவர் அல்ல. இலாரப்பிக்க முன்தா, அது என்னைக்கு வருங்கிற அந்த முடிவு அல்லாத இருக்கு. இன்னமா அந்த முன்தொரு மைஷா, கியாமத்தை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். என்னைக்கு வந்தா என்ன, நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டு கூடியது உங்களுடைய பணி. கண்ணகம் யௌமை இரவுனகா, கியாமத்து வந்துடும், இப்ப தூரமா பாக்குறாங்க. ஜி மத்தா எப்போ முஸ்தா, என்ன கியாமத்து வரும், என்ன கியாமத்து வரும் என்று மக்கள் தூரமா பாக்குறாங்க. கியாமத்து கியாமத்து வந்துருச்சு. கண்ணும் யௌம இரவுனகா, அன்றைய நாள் அவர்கள் பார்ப்பார்கள். லம் எல்பசூ இல்லா அசீஜத்தன் அவுதுஹா, ஒரு மாலை நேரமோ ஒரு சிறு மாலை நேரமோ, அசல்லிருந்து மகரிப் வரைக்கும் இல்ல சிறு நேரமோ, அவுதுஹா அல்லது அன்றைய காலையில் உள்ள ஒரு சிறு ஒரு முற்பகலோ அல்லது ஒரு சின்ன மாலை நேரமோ தான் இவ்வுலகில் மொத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் கருதுவார்கள். எல்லாருமே தான் இந்த அற்ப வாழ்க்கையே நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். இதுதானே வாழ்க்கையை ஸ்டார்ட். முஸ்லீம் இன்னும் பிறக்கவே இல்லைங்க துன்யாவில், பிறந்தால் வாழ்க்கை இதுவரை மூத்து வரை அஞ்சவே. அம்மா வயிற்றுல 9 மாசம் உள்ள இருந்து வெளியே வந்தாச்சு. 9 மாசம் அம்மா வயிற்றுல மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான், நல்ல வாழ்க்கை நல் வாழ்க்கையை வாழ்ந்துருந்தான் சொல்லுவாங்களா. அது உள்ளே இருந்தான் சிறைச்சாலையா, வெளியே வந்தவொடனே எல்லாத்தையும் பார்க்கறான் வாழ்க்கை. மூமின் இன்னும் பிறக்கவே இல்லை, நாம இன்னும் பிரசவம் ஆகலை நம்ம. ஏன்னா பிறந்த பின்னதான வாழ்க்கை என்னவை, இப்ப துன்யா என்ற சிறைச்சாலையில் நம்ம இருக்கிறோம், இந்த கருவறையில் தான் நம்ம இருக்கிறோம். கருவறையில் தான் இங்கே இருக்கிறோம். நம்ம பிறந்து வாழ்வதற்கு நமக்குன்னு உள்ள இடம் எது, மூத்தா போனா தான் பிறக்கிறோம். பிறந்து நீண்ட வாழ்க்கை வாழ்க்கிறோம், இன்னும் பிறக்கவே இல்லை. இன்னும் நம்ம வயிற்றுல தான் இருக்கோம். ஆனால் அம்மா வயிற்றுல இருக்கிறதுக்கும் இங்கே அம்மா வயிற்றுல தான் இருக்கிறோம் நம்ம. துன்யா என்ற அம்மா வயிற்றுல இருக்கிறோம், ஒரே ஒரு வித்தியாசம், அம்மா வயிற்றுல இருந்தோம் 9 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம், 9.5 மாசம்,
அது 9 மாசம்னு சொல்லுவாங்க, 10 மாசம்னு சொல்லுவாங்க. 9 மாசம் 10 நாள், 9. இப்ப வருஷம் அம்மா வயிற்றுல வருஷம் இருக்கிறான், அங்க உருவம் கொடுக்கப்படுகிறது. வெளியே வந்தா அதே உருவத்தில் இருப்பானா வேற உருவத்தில் மாறப்படும்? அதே உருவம் தான். அங்க அம்மா வயசுல ஆணாக உருவாகிறான், வெளியே வந்தா அம்மா வயசுல பெண்ணாக இருக்கிறாங்க. வெளியே வந்தா அம்மா வயசுல ரெண்டு கண்ணும் இருந்தா, வெளியே வந்தா அம்மா வயசுல ஒரு கண்ணு வேலை செய்யல, ஒரு கண்ணு வேலை செய்யல, வெளியே வந்தா வேலை செய்யல. அம்மா வயசுல கையே இல்லை ஒருத்தனுக்கு, எத்தனை பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க பார்த்துருக்காங்க. வெளியே வந்தா கால் இல்லாம இருந்தா, அதே ஹார்ட்ல ஓட்டம் இருந்தா வெளியே வந்தா, முழு ஆரோக்கியமாக வெளியே வந்தா, குறையோடு வந்தா அன்ன பிளவுன்னு உதறு பிளந்து மூக்கும் உதறும் ஒட்டிக்கும் அம்மா வயிற்றுலயே, ஸ்கேன்லயே தெரியும். வெளியே வந்தா அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா சில பேர் உதறும் மூக்கும் உதடும் மேல் உதறும் மூக்கும் ஒட்டிக்கும் அண்ணன் பிளவுன்னா. அம்மா வயிற்றுல அப்படி இருந்தா வெளியே வந்தோம். அம்மா வயிற்றுல பிளட் வந்துருக்கா இல்லையா? பிளட் உருவாயிருக்கா இல்லையா? வெளியே வந்து உருவாகுதா? பிளட் அங்க வந்து ஓ பாசிட்டிவா இருந்தா வெளியே வந்தா, உள்ள பிஆர் ஏ பிஆர் இருந்தா வெளியே வந்தா அது. இப்போ உடல் உறுப்புகள் எப்படி தாய் வயிற்றில உருவாகிறதோ அதை வச்சுதான் மிச்ச துன்யாவோட மொத்த வாழ்க்கையை அவன் வாழணும். அங்க ஊனமா இருந்துச்சுன்னா வெளியே வந்தா ஊன் தான், அங்க நல்லா இருந்தா வெளியே வந்தா. இங்கதான் டிசைனிங் பண்ணப்படுகிறது மொத்த வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள். இங்குதான் நமக்கு செட்டப் செய்யப்படுகிறது மொத்த வாழ்க்கைக்கு. மூத்த வரைக்கும் 80 வயசு வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த 8-9 மாசம் தான் உருவாக்கப்படும். 90 வயசு வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த 9 மாசம் தான் டிசைனிங் செய்யணும். உதடு வேணும், என்னென்ன தேவை? உதடு வேணும், பெண் வேணும், காது வேணும், மூக்கு வேணும், வாய் வேணும், இது வேணும். அதே மாதிரி நம்முடைய 9 இங்க வந்து லிமிட்டட், 90 வருஷமோ 80 வருஷமோ 60 30 40 நீடூலி 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 நான் ஸ்டாப், முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம பிறக்க போறோம். இப்ப அம்மா வயசுல இருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு இங்க டிசைனிங் பண்ணப்படுது. இந்த டிசைனிங் பண்றதுக்கு நான் அம்மா வயசுல இருக்கும் போதுக்கு என்ன வித்தியாசம்? அம்மா வயசுல நம்ம இஷ்டத்தில் டிசைனிங் நடக்கல, நல்லா டிசைனிங் செஞ்சா நம்மளுக்கு. இங்க நமக்கும் நல்லா எஃப்டிஆர் போட்டுதான் டிசைனிங் பண்ணிக்கோ, அந்த வாழ்க்கைக்கு ரெடி பண்ணிக்கோ. பிறக்க போற மூத்த பிறந்தும் பிறந்தான் வாழ்க்கை. இங்க நம்ம தயார் செஞ்சுக்கல, உருவாக்கிக்கல, வெறுங்கையா இருந்தோம். அங்க போய் ரொம்ப வயசு அதுக்கு தயார் செஞ்சுக்கணும், பிறக்க போறோம். அப்ப அந்த உலகத்துக்கு என்ன தேவையோ இங்க ரெடி பண்ணணும். பரபரப்பா செய்யணும். என்னைக்கு டெலிவரியும் தெரியாது. அதுவாது 9 மாசம் ஃபிக்ஸ்டு, 9 மாசம் 10 நாள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கணும்னு ஃபிக்ஸ்டு பண்ணிட்டாங்க. இது என்னைக்கு பிறக்க போறோம்னு தெரியாது. ஆக்கிரத்துல ஆக்கிரத்தின் உலகிலே பிறக்க போறோம், என்னைக்கான டெலிவரி ஆயிடலாம். இது இறப்பு அல்ல, பிறப்பு. மூமினுக்கு இறப்பு வந்து மௌத்து வந்து இறப்பு அல்ல, அது பிறப்பு, டெலிவரி. அது எக்ஸிட் இல்ல, அது என்ட்ரி, என்ட்ரி ஆஃப் த ரியல் வேர்ல்ட். அந்த பை என்ட்ரி. This is not the end, this is the beginning. The mouth is not the end for a mu'min. This is the beginning of your life. Non-stop life. Infinite life. The delivery for a mother is the beginning of the limited life. Absolutely.
limited life. This beginning for a limited life. That's not life. This is not life. Quran is saying. This is not original life. Quran is saying. வலல் ஆகிறது லஹியல் ஹயவான், ஆகிறது தாம்ப வாழ்க்கைய. அப்ப நம்ம இப்ப வந்து போஸ்ட் டெலிவரி, ஆப்டர் டெலிவரி இல்ல. டெலிவரிக்கு முந்தைய, பிரசவத்துக்கு முந்தைய காலத்தில் இருக்கிறோம். பிரசவிக்கப்படல, இதை வேஸ்ட் பண்ணிட்டோம். லைஃபே ஃபால்ட், லைஃபே நம்ம வந்து வேஸ்ட். ஒரு லைஃபே நம்ம ஸ்பாயில் பண்ணோம். இங்க கூட கண்ணு இல்லாம பிறந்த ஆபரேஷன் பண்ணலாம், ஆட்டில் ஓட்டிருந்து ஆபரேஷன் பண்ணி அடைக்கலாம். இந்த உலகத்தில் வயிற்றுல வயிற்று வதிவுனா அது கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் டிசைனிங் பண்ணலாம், அங்கே அது முடியவே முடியாது. அப்போ அறிவாளி யாரு? சஹாபாக்கள் கேட்டாங்க, அறிவாளி யாரு? ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பின் உண்டன், லைஃப் ஆஃப்டர் டெத், அதுக்கு தயார் பண்ணுறவன் தான் அறிவாளி. அல் கைஜீசு, பெருமானாசன அறிவாளி யார் என்றால், மன் தான நஃப்ஸஹு, தன் நஃப்ஸை அறிந்து கொண்டான். அமித லிமாபாதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கைக்கு அமல் செஞ்ச அவன்தான். இந்த லைஃப தூங்கி கழிச்சானே, வேஸ்டா விளையாட்டை கழிச்சானே. லஹுன் வ லஇபுன் வ ஜீனத்துன் வ தஃபாஹுர், இன்னமா ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹுன் வ ஜீனத்துன் வ தஃபாஹுரும் வ தகா ஃபில் அம்வாலி வல் அவ்லாத். இந்த உலக வாழ்க்கை இருக்கு, லைஃப் வெறும் விளையாட்டு, வல்லஹு வீண் வேலை, அலங்காரம், தஃபாஃபுரும் ஒருத்தருக்கு பெருமை எடுத்துக்கணும். எந்த அது இருக்கேன்ற ஒன்று அது இருக்கா? ஒருத்தருக்கு பெருமை எடுத்து பத்த காசுரும் அம்வாலி வல்லவுடா, சொத்து பத்துக்கு இல்லை, பிள்ளை குட்டிக்கு இல்லை, எந்த உன்னோட எந்த பெருசு, உன்னோட எந்த பெருசு என்று சொல்லி இதுதான் துன்யா. வேணும் இந்த It's not life. The original our life begin when our, by our death, with our death. Remember? Remember? We could prepare for our original life. Understand? இல்லை ப்ரிப்பரேஷன் பண்ணலை, அங்கே போய் நம்ம திரும்ப எழுத முடியாது, திரும்ப ரீ எக்ஸாம் கிடையாது, இன்ஸ்டன்ட் எக்ஸாம் கிடையாது. அக்டோபரில் எழுதிக்கலாம்னு, மார்ச்சில் எழுதிக்கலாம்னு கிடையாது. என்ன போய் சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம்னு கிடையாது. இது தெளிவாக குர்ஆன் புட்டு புட்டு வச்சிருக்கு. சொல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு நான் சொல் தெரியவே தெரியாது ரொம்ப, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் வந்துட்டேன்னு சொன்னேன். தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுதான் துன்யா. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீடு கட்டுறான் தெருவிலையே, பார்க்குறான் தெருவில் எல்லா வீடும் சின்ன வீடு வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா இன்னும் வீடு கட்டுறான், இவனை விட ரெண்டு மடங்கு பெருசாக கட்டிட்டான், கல்பெல்லாம் தூங்கி போகும், பார்க்கும்போதெல்லாம் இயங்குறான். அவன் தலை வந்து நடக்கிறான், அதோட பெருசாக இன்னொன்று கட்டிடுறான், தலை இன்னும் இறங்கிடுது கீழே, அவனுக்கு இறங்கிடுது. பத்தாயிரம் ஃபோன் வச்சிருக்கான், பத்தாயிரம் பக்கத்துல எல்லாருமே 2000-3000 ஃபோன் வச்சிருக்காங்க, ஒரு பெருமை. இன்னொருத்தந்து உட்கார்றான், அவனுக்கு 40,000 ஃபோன் இருக்கு, கலச்சியில் இருக்கு. தஃபாஃபுர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடித்துக் கொள்வது. தஃபாஃபுரும் அம்வாலி வல்ல உலாது, சொத்துக்களிலேயும் பிள்ளை குட்டிகளிலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகப்படுத்திக் கொள்வதில்லையும் தேடுவதில்லையும், இதுதான் துன்யா. அது ஒன்று. இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இன்னமா மசல் ஹயாத்து துன்யா கமசல் ரீஹின். சொல்லுங்க, ஒரு காற்று உலக வாழ்க்கை உதாரணம் தான் சொல்லுங்க. செடி கொடிகள்லாம்
எல்லா செடியும் வளருது. நீ பச்சை பசுமையா பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசுமை எதுவுமையா காட்டுது. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சா திரும்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சா பரவாயில்ல முஸ்பர்றங்க எல்லாம் காஞ்சி போகுது. வெறும் வக்கியலும் எதுவும் பறக்கு சொன்னு சொல்லுங்க. ஆசா பாசங்கள் அடி பார்க்க வேகமா காட்சி ஒன்னு ஒரு நொடியில காணப்படுங்க. கனவு மாதிரி உண்மையிலும் நம்ம துன்யாவில் வந்து திறக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்கோம். இன்னும் கனவு காண்றோம், இதெல்லாம் கனவு. இந்த கனவை போய் நிஜம் நினைச்சிட்டு இருக்கோம். நிஜ வாழ்க்கையை வந்து இன்னும் கனவு நினைச்சிருக்கோம். நிஜ வாழ்க்கை வரப்போதற்கு சொர்க்க நேரம் கனவு மாதிரி தெரியும் நமக்கு. இதுதான் கனவு. தூக்கத்தில் நாம் காணும் கனவு பை நிஜமான கனவு காண்றாங்க. உஷாரா இருக்கணும். தூக்கத்துல காணக்கூடிய கனவு அண்ணாசு நியாமம் மனிதர்கள் தூங்கிட்டு தான் இருக்காங்க சொல்லுதான் ஹரிஷ். சரியான ஹரிஷ் இதான் மாத்து இந்த எப்ப மூத்தா போவானு முடிச்சுக்குவான் அப்படின்ற மூத்தா போனா. அப்ப நம்ம என்ன சொல்றேன், இப்ப மனைவி மக்கள் எல்லாம் கனவு. எப்படி கனவு டக்குன்னு முடிச்சுனா காணா போயிடுதோ அது மாதிரி டக்குன்னு காணா போயிடுதுங்களா. எது நீங்க பெருசா நினைச்சீங்களோ டக்குன்னு மூத்து வந்து நம்மளுக்கு பிரிச்சிடும். அவங்கள விட்டு நமக்கு மூத்து வந்து அவங்கள விட்டு பிரிச்சிடும், அல்ல அவங்களுக்கு மூத்து நம்மளை விட்டு பிரிச்சிடும். இப்பதான் நின்ற மாதிரி தெரிஞ்சு பேசுற மாதிரி தெரிஞ்சு அப்படியே கனவுல தூங்கி எந்திரிச்சு ஒரு அற்புதமான கனவு கண்டு. இங்கிருந்து நீங்க எங்கேயோ போயிட்டு வர மாதிரி விருப்பப்பட்ட இடங்கள்ல விருப்பப்பட்டவர்களோட சுத்துற மாதிரி கனவு கண்டு முழிச்சு இஞ்சி உட்காந்து அந்த உணர்வு கொஞ்ச நேரம் இருக்கும். அப்படியே இருக்க மாதிரி இருக்குவா. நான் இப்பதான் தாஜ்மஹாலை சுத்திட்டு வந்தேன், அப்படியே தாஜ்மஹாலே கண்ணுக்கு தெரியுது மாதிரி இருக்கு. அப்படியே நினைச்ச நிதர்சனமா நடக்கிற மாதிரி இருக்குப்பா. அதே மாதிரி ஒருத்தவங்க டக்குன்னு போயிடுறாங்க, கொஞ்ச நாளும் எப்படி இருக்கும் அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு உணர்வு. நெத்தான் படியில் இறங்கினாங்க பார்த்தீங்க இன்னைக்கு இப்போ தான் ஆளை காணா. நெத்தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க பார்த்தீங்க இன்னைக்கு பணம் காணா. கொஞ்ச நாளைக்கு அந்த கழுவில் அப்படியே நிற்கும். எல்லாம் கனவு தான். என்னது அதனால நம்ம எதையுமே பின்னாடின்னு நினைக்கவே தெரியும். பின்னாடி செஞ்சுக்குவோம், நாளைக்கு செஞ்சுக்குவோம், அடுத்த நிமிஷம் செஞ்சுக்குவோம். குரான் ஓதணும், கொஞ்சம் கழிச்சு ஓதிக்கலாம். இப்பதான் உனக்கு டைம் மனபானம் பண்ணணும். இன்னொரு வருஷம் நிறைய இருக்கு, இப்பதான் சின்ன வயசு பண்ணிக்கலாம். அமல் செய்யணும், தர்மம் செய்யணும். இந்த காலம் வாழ போறோம், நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இஸ் த டைம் ஃபார் யூ. The day after the day, after the day is not for your day. It's not your day. This day is your day. It is time for you. The next minute, the next second, the next day, the next week, the next year, next month, it's not for you. It's for others. This is the day, this is the time for you. This is the time. For by, this is the time. அஞ்சுவோம், அல்லாஹ் பயப்படுவோம், அல்லாஹ் தாலாவுக்காக நேரம் ஒதுக்குவோம், பின்னாடி பார்த்துக்குவோம். கிடையாது. என்ன இந்த மக்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹுடைய ருக்ரில் அச்சம் கொண்டு மனம் கிடுகிடுத்து போகக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? அம்பாரிச்சு செட்டில் ஆயிட்டு அப்புறம் அல்லாஹ் நினைக்கலன்னு நினைச்சிட்டு அதனால அறிவாளிகள்லாம் மடையர்கள் தான் சேர்த்திட்டு இருக்காங்க. அத்துனியா ஹரிச பெருமானா சொன்னாங்க சொல்லுங்க. அத்துனியா தாரு மன்லா தார் அல்லது
மறுமையில யாருக்கு வீடு இல்லையோ அவனுக்கு தான் துனியா வீடு. வலஹு யஜ்மஉ, துனியாவுக்காக சேர்த்துவான். மன் லா அகல, இவனுக்கு மூளை இல்லையோ அவனுக்கு. இதே சுக்கர் எப்படி சாப்பிட்றது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இன்னும் பெருசாக கட்டுறது, எப்படி இன்னும் பெரிய கடை வைக்கிறது, எப்படி இன்னும் முன்னேறது, எப்படி இன்னும் வாழ்க்கையை அனுபவிக்கிறது, எப்படி இன்னும் பெருசாகிறது. வலகு எதுமோ மல்லா அப்பல லகு, இந்த துன்யாவுக்காக வேண்டி எவன் சேர்க்கிறான், எவன் சேர்ப்பான் என்றால் எவனுக்கு மூளை இல்லையோ அவன் தான் சேர்ப்பான். எப்படி போது பத்தின நம்ம வாழ்க்கை, அக்கல் இல்லையோ அவன் தான் துனியாவுக்காக சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்தோ கை செய்யலும், அந்தோ கை செய்யும், மூத்து வந்துடும், இது கெஞ்சுவான் முளக்குள் மூத்துட்டான். என்ன கண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்களா, கொஞ்சம் நற்காரி செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. விளங்கு திடீர்னு இப்படி வரும், இப்படி திடீர்னு வறுமை காலத்தில் வந்த விருந்தாளி கூட மரணம் என்னிடம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் கெஞ்சுவ முளக்கள் மனு, என்ன கெஞ்சுவ லவ்லா அஹரத்தனீலா ஜரீம், சரி ரொம்ப நேரம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. தர்மம் சாரி செஞ்சு நல்லடியார் ஆயிட்டு வந்தார், செஞ்சு டைம் கொடுங்க, ரெண்டு கெஞ்சுவானோம் சொல்லு. ஒவ்வொருத்தனும் மனசுகள் மூத்துட்டேன், அவனும் நல்லவனும் கெட்டவனும், நல்லவனும் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணான். அல்லா மன்னிச்சா ஒழிய, அல்லா கருணை காட்டினாலே ஒழிய நம்ம தப்பிக்க முடியும். لولا اخرتني الى اجل قريب கொஞ்ச நேரமாவது எனக்கு அவகாசம் கொடுங்களே. فصدق واكم من الصالحين, தர்மங்கள் செய்தாவது நற்காரியங்கள் செய்தாவது நல்லாரியான ஆயிட்டு வந்துடுறேனே என்று கெஞ்சுவான். என்ன பதில் சொல்லப்படும், முடிவு வந்துருச்சு அல்ல, ஒரு நொடி கூட முன்னையோ பின்னையோ அல்ல ஆகிறதே, ஒரு நொடியோ முந்தவங்க பின்தருந்து நாம கப்பலத்தில் தூங்கிட்டு இருக்கோம். ஏதோ வந்துருச்சு கியாமத்து வந்துருச்சுப்பா, பொட்டி கட்டி இறங்குற டைம் வந்துருச்சு. நல்லா சொல்றோம், வஹும் தரபதி சாது வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்துருச்சு, அடையாளம் கேமத்துடைய அடையாளம் சந்திரன் பிறந்துருச்சு, பெருமான பிளந்து காமிச்சிட்டாங்க. இன்னும் அவர்கள் மறதியிலும் பொழுபோக்கிலும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, கியாமத் வந்துருச்சு, வந்துருச்சுப்பா கியாமத் வந்துருச்சு, விரையுங்கள். அல்ல என்ன சொல்லல, எல்லா மகசுரத்தையும் வைக்கும் மறுபடியும் மகசுரின் பக்கம் விரைஞ்சு ஓடுங்கப்பா. மறுபடியும் மகசுரத்தின் பக்கம் விரைஞ்சு ஓடுங்க, விரைஞ்சு ஓடுங்க. சகாபாக்கள் சதா அந்த கவலை தான், என்ன செய்ய போறோமோ, என்ன செய்ய போறோமோ, நெருங்கிருச்சே மூத்து நெருங்கிருச்சே. ஒரு சகாபிக்கு மூத்து வந்துச்சு, மூவாயிரம் நினைக்கிறேன், மூத்தே வறுமை காலத்தில் வீட்டுக்கு வந்து விருந்தாளி மாதிரி வந்திருக்கிறியே, கவனிக்க முடியல என்ன. அதுதான் இந்த நாள் தான், அந்த நாள் இந்த நாளை நன்பியாக்களும் மௌலியாக்களும் எச்சரிச்சாங்களோ அந்த நாள் வந்துருச்சு சொன்னாங்களே. அப்பல இருந்து எழுப்பணும்னு சொல்லுவான், ரொம்ப ஆசனா மறுப்பதினா யாருப்பா எழுப்பினது, கபரோட்டை எந்திரிப்பாங்க, எந்திரிப்பா எந்திரி எந்திரி மூத்தாப்பி உள்ள வச்சோம்னு மஷல்ல
ரெண்டாவது சூரு நல்லா எழுப்புவான், எந்திரி எந்திரி எந்திரி, கபரை விட்டு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு வருவான். தூக்குதுன்னு பஜல எந்திரிப்பான், எந்திரிக்காது எந்திரிச்சு உட்காந்து என்னப்பா அது யாருப்பா ஹெல்ப் பண்ணுறது, தூங்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு உட்காந்து சொல்கிறான். ரொம்ப அசனாக மறப்பதுனா யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் தூக்கத்தில் இருந்து, மறுப்பதான் தூக்கம், எங்கள் தூக்கத்திலிருந்து யாருக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணுறது, யாருப்பா டிஸ்டர்ப் பண்ணுறதுங்க, கொஞ்சம் தூங்குறோங்களேப்பா. ரொம்ப அசனாலும் மறப்பதினா மறக்க சொல்லுவாங்க, ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ சதகல் முர்சலூன், மலக சுபா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ சதகல் முர்சலூன். ரஹ்மான் வாக்குறுதி அளிச்சானே அந்த மஹ்ஷர் இது கியாமத், வசதகல் முர்சலூன் அபிமார்கள் எல்லாம் சொன்னாங்களே உண்மை சொன்னாங்களே அதுதான்ப்பா இது, இது கியாமத்து. தூங்கி எஞ்சியா நடக்கும், இது நடக்கும் திடீர்னு நமக்கும் வந்துடும், என்னைக்கும் தெரியாது. யாரும் நம்பி போக சொல்றேன் கியாமத்து, ஒரே கதியா எல்லாம் புரிச்சு அல்லாஹ் நம்பி போகும் கியாமத்து, வேற எதையும் நம்பி போற மாதிரி இல்லை. இந்த அல்லாவை கூட வச்சிருந்த இப்பயே அல்லாஹ் நட்பாக்கிங்க, அங்க உதவக்கூடிய ஒருத்தர் தான், இந்த அல்லாவை இப்பயே தோஸ்தாக்கிங்க. பரோஜி ஹஷ்ர் ஆமிர் ஹக் யே பூச்சே சாத் மே க்யா ஹே, பரோஜி ஹஷ்ர் ஆமிர் ஹக் யே பூச்சே சாத் மே க்யா ஹே. ஹஷ்ருடைய நாள்ல என்னை எல்லாம் கூப்பிட்டு ஆமிர் ஆமிர் நான் சொல்றேன், என்ன கொண்டு வந்த சாத்தியமே கே ஆகே, கூட என்ன கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிற நீ மஷருக்கு வந்து என்ன தயாரிப்பு வச்சிருக்கிற, யாக சரே சார் காலாய துன்யாசே ஆயா காலாயா புச்சுங்க குதா அப்பார் காலாயா, தூ சாமனை பேட்டு பூச்சுங்க மூலா கே போலிங்க தூ குதா சார் படேங்க, நல்ல வீடு கட்டினேன் ரொம்ப அங்கே விட்டு வந்துட்டேன், காசு பண்ண பேங்க்ல வச்சிருந்தேன் விட்டு வந்துட்டேன், அங்கே ஸ்டேட் பேங்க்ல எவ்வளோ இருந்துச்சு, சென்ட்ரல் எவ்வளோ இருந்துச்சு, இது இந்தியன் பேங்க்ல உள்ள போட்டேன் ரொம்ப இல்லை எதுவும் விட்டு வந்துட்டேன், எதுவும் வரமாட்டேங்க கூட என்ன சொல்லுவேன், பரோது அஷ்ர் ஆமிர் ஹக்கியே பூச்சே சாத் மே க்யா ஹே, தோ கஹ தூ சாத் மே தூ ஹே, தோ கஹ தூ சாத் மே தூ ஹே, தோ பிர தேரே சிவா க்யா ஹே, தோ கஹ தூ சாத் மே தூ ஹே, தோ பிர தேரே சிவா, தோ கஹ தூ சாத் மே தூ ஹே, தோ பிர தேரே சிவா க்யா, நான் சொல்லுவேன் ரப்பே கூட வீடா இருக்கிறாரு எல்லாம் போயிடுச்சு, என்ன விட்டு எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு, எல்லாம் என்ன விட்டு ஓடிச்சு, ஓடாத ஓட நீ தான் கூட எல்லாம் போடுச்சு,
அம்மா ஓடுறாங்க, அப்பா ஓடுறாங்க, கண்ட ஒண்ணு மருவம் அந்த ஓடுறாரு, தம்பி ஓடுறாரு, மகன் ஓடுறாங்க, மக ஓடுது, பொண்டாட்டி ஓடுது, புருஷன் ஓடுறாங்க, எல்லாம் ஓடிட்டான், எல்லாம் கை விட்டாங்க, எதுவுமே அமல் பயம் காட்டுது நின்றுகிட்டு. என்னை விட்டு ஓடாத ஒண்ணு நீ தான் இல்ல, நீ ஓட மாட்டே, நீ யார் இருக்க, நீ ஆச்சு நான் ஆச்சு, இப்போ யாரை நம்பி நான் வர்றது, உன்னை நம்பி தான் வர்றது. தோக்கதும் சாத்துமே தூக சொகுரு தேரே சிவா ஜானே, எல்லா கலிமினா இந்த எல்லா ஜனசாங்க அந்த சுகர்த்துவம் சாபாண்டி. நம்மளை உள்ளங்கள் உடஞ்சு போகாம என்ன பதில் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு போட்டாங்க, வேற என்ன பதில் சொல்ல முடியும், அங்க போய் எந்த பதிலும் சொல்ல முடியும். எல்லா கல்வி நாயக்கு அந்த சுகர்த்துவான், வைத்தியநாத அந்த சுகர்த்துவான், என்ன பதில் காட்டி கொடுத்துட்டாங்க பாருங்க, என்ன பதில் சொல்ல முடியும், அங்க போய் நின்றுக்கிட்டு தொழிலை கொண்டிருக்கிறேன்னு சொல்லவா, நோன்பு கொண்டிருக்கிறேன்னு சொல்லவா, படிப்பு கொண்டிருக்கிறேன்னு சொல்லவா, ஆளுமை சாதிக்கிறேன்னு சொல்லவா, எதை போட்டு சொல்றது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிப்போம். நல்ல கேட்டா அதுக்கு பதில் எங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சேஷமா இல்ல ஆபாத பூச்சே சாத்து மே வரோஜே ஹஷர் ஆமிர் ஹக்கிய பூச்சே சாத்து மே தோக்கோ சாத்து மே தூ ஹே சிவா ஜா நீ கூட இருக்கிறல்ல, எப்ப சொல்லுவோம் அந்த பதில, இங்க அவனை கூட வச்சுக்கிட்டா சொல்லுவான். இங்க அவனை கூட வச்சுக்கணும், அவன் அங்க சொல்ல தைரியம் உங்கதான் கூட நிதான் இருக்கு. இங்க அவனை கூட வச்சு வாழ்த்தான் அல்லா, உடன் வாழ் சொன்னாங்க, சர்ச் அல்லா, ரீச் அல்லா, லவ் அல்லா, லிவ் வித் அல்லா, அண்ட் தென் சாக்ரிஃபைஸ் யுவர் செல் ஃபார் அல்லா. சாக்ரிஃபைஸ் யுவர் செல் ஃபார் அல்லா, வாழ்ந்த மீனிங் ஆஃப் சென்டென்ஸ், வாழ்ந்த மீனிங் சென்டென்ஸ், சாக்ரிஃபைஸ் யுவர் செல் ஃபார் அல்லா, வாழ்ந்த மீனிங் ஆஃப் உன்னை அர்ப்பணித்து விடு, சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லாஹ், உன்னை அர்ப்பணித்து அர்த்தம் என்ன, அல்லாஹ்விடம் உன்னை அர்ப்பணித்து விடுன்னு அர்த்தம் என்ன, அப்படின்னு எப்படி உன்னை அவனிடம் ஒப்படைத்து விடு, அர்ப்பணித்து விடுன்னு என்ன, நீ இருக்காதுன்னு அர்த்தம், அவனை விட்டுரு, நீ இல்லாம போயிடு, நீ
நீ இல்லாம அவனையே இருக்க விட்டுரு, அவனே நாடட்டும், அவனே நடத்தட்டும், குறுக்கால நீ தலையிடுற, நடுவுல ஒரு சிந்தனை உள்ள விடாத. அவன் நடத்திட்டு இருக்கிறான், நடத்த டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு, குறுக்கால போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க, சார் பார்த்து ஓட்டுங்க சார், வலது வலது பக்கம் வளையணும் போட்டிருக்காங்க சார், பார்த்து வளைங்க சார், இடது பக்கம் கட்டிங் போட்டுருங்க சார், சார் ரயில்வே கிராசிங் வர மாதிரி தெரியுது சார், பெரு போட்டுருக்காங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுரு. இப்போ வண்டி அவன் ஓட்டான், ஓட்டும் போது கவலைப்படுறாங்க இது ஏன் இப்படி ஆயிடுச்சு, இது ஏன் அப்படி நடந்தது, அவனும் ஓட்டுறான்னு தெரிஞ்சது. எப்ப நீ ஒப்படைச்சிட்டியோ அவன்கிட்ட, உன்னை நீ தந்து விட்டாயோ அவனிடத்தில், நீ ஏன் இருக்கிற, நீ காணா போது, அதுதான் இந்த ஹதீஸ் சொல்லான. என்னவா என்ன சொன்னாங்க சொல்லாங்க, பெருமானா சொன்னாங்க சொல்ல லாரு நபி ஹுரைராவுது அல்லா தாலா முஸ்லீம் சொல்லிவிடுவாங்க, خير فاحب الى الله من المؤمن الضعيف بل صالحان مؤمن ميلان اور الله کو پریے مانور بلہین مان مؤمن ہی ودا تبنا اللہ کو پریے مانور یار بل صالحان مؤمن بل صالحان مؤمن یار بلہین مان مؤمن یار ہی ویٹ چیمپئنہ இருக்கும் ஒரே மூச்சுல 200 கிலோ 250 கிலோ தூக்கிறார், அவர் பலசாலியான மூமின். 10 கிலோ அரிசி ரேஷன் வாங்கிட்டு இருக்க மூணு கை கை மாற்றார், இவரு பலவீனமான மூமின். இந்த ஹெவிவெயிட் சாம்பியன் முகமது அலி கிலே அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான மனிதன், ஈமானிய பலம் அது பலம் பலசாலியான உடல் பலத்தை குறிக்கிறாரு, அப்புறம் ஹெவிவெயிட் சாம்பியன் தான் அல்லாஹ் பெரிய மாதிரி, ஈமானிய பலம் உடல் பலத்தினால இரவெல்லாம் தொழில, ஈமானி பலத்தால் இரவெல்லாம் உடல் பலத்தினால் திண்டு விட்டு படுத்துறோம், 25 முட்டை தின்னா 25 முட்டை தின்னு இரவெல்லாம் படுத்துங்கிறோம், ஒண்ணுமே சாப்பிட மற பேர்த்து மன சாப்பிட்டு இரவெல்லாம் தொழுதான், எப்படி இந்த தூக்கம் வரும், ஹபீப் முடிச்சிருக்கான் எனக்கு எப்படி தூக்கம் வரும், பலசாலியான பலஹீனமான விட அல்லாஹ்வுக்கு பிரியமானவர், ரெண்டு ஒவ்வொருவரிலும் கயிர் இருக்கத்தான் செய்யும், உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அந்த அந்த விஷயங்கள் ஆசைப்படுது, நல்ல விஷயங்கள்
அல்லாத உதவி தேவை. உனக்கு பலம் தரும் விஷயங்கள் ஆசைப்படு, அல்லாத உதவி தேவை. வலா தாஜி, இயலாத ஆகி விடாது, பலகீனமாயிடாத, மனம் தளர்ந்து போயிடாது. நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு முயற்சிக்கும், அல்லாத உதவி தேடி முயற்சிக்கும். வயின் அசாபக செய்யும் எது நிகழ்ந்து விட்டது, கலா தக்குள் இப்படி சொல்லாதே. லவ் அன்னி ஃபால்து தான கதாவ கதா, நான் இப்படி இப்படி செய்திருந்தால் இப்படி ஆயிருக்குமே என்று சொல்லாத. நீ எப்படி எப்படி செய்வேன் முந்தி எழுதி வச்சா அப்படி அப்படிதான் நடக்கும். நான் இன்னதெல்லாம் படிச்சிருந்தா இப்படி ஆயிருக்கலாம், இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சா இப்படி ஆயிருக்கலாம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்ட விட்டேன் இப்படி செஞ்சா இப்படி ஆயிருக்கலாம், அது இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு இப்படி ஆயிருக்கலாம் என்று சொல்லாத. நீ எப்படி எப்படி செய்வியோ அப்படிதான் செஞ்ச, எப்படி எப்படி அல்லாஹ் வச்சிருந்தோம் அப்படிதான் செய்ய, அதுக்கு மாற்றமா செய்யவே முடியாது. வயின் அசாபத்து செய்யும் எதுவும் நிகழ்ந்து விட்டது என்றால், பலா தப்புள் லௌரணி பாலுக்கு காண கதா ஒகதா, நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே அப்படி ஆயிருக்குமே என்று சொல்லாது. வலாக்கின் குல் என்றாலும் நீ சொல், கத்தர் அல்லாஹ், அல்லாஹ் இப்படித்தான் நினைத்தான், இப்படித்தான் அல்லாஹ் தான் நிர்ணயம் செய்து வைத்தான், அப்படித்தான் நடந்தது. மா ஷா அல்லாஹ், எதை அல்லாஹ் நாடினானோ, ஒமாஷா அல்லாஹ் ஃபஅல், எதை அல்லாஹ் நாடினானோ அதைத்தான் அல்லாஹ் செஞ்சான். அதுல என் நாட்டத்துக்கு அது பொருத்தம் வரலன்னு நான் அல்லாஹ் ஆட்சேபனம் செய்யக்கூடாது. அல்லாஹ் எதை நாடினானோ அதான் நடந்துச்சு. மாஷா அல்லாஹ் ஃபஅல், வைல்லம் வைன்ன லவ், வைன்ன லவ், லவ் என்ற வார்த்தை தப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலையை அமலை திறந்து விட்டுகிறது. எப்படிங்க லவ் என்ற வார்த்தை, லவ் இப்படி செய்திருந்தால் இப்படி ஆயிருக்குமே என்ற வார்த்தை எப்ப நீ சொல்ல ஆரம்பிச்சியோ, அதோட ஷைத்தான் வேலை ஒன்று ஆரம்பிச்சு. என்ன ஆரம்பிச்சிடும், ஷைத்தான் பூந்து விட ஆரம்பிச்சு, ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டோம். எல்லாம் இப்படித்தான் நாளதான் அப்படித்தான் நடக்கும். இப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்குமே, நீ ஏன் கற்பனை பண்ற, அப்படி எனக்கும் நடக்காது, இதுக்கும் இருக்காது. நீ அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னா மனதில் ஒரு கவலை வந்து குடிக்கொண்டு மிஸ் பண்ணிட்டோம் மேடம், அந்த கவலை மூத்த வரைக்கும் போகவே போக, உன்னை போட்டு குடஞ்சு எடுத்துடும். இப்படித்தான் நல்லா நாடனா, அப்படிதான் நடந்துச்சு. இதே வந்து எதை நாடினானோ அதுதான் நடந்தது, எதை நாடினானோ அதுதான் நடந்தது, எது நடந்ததோ அதுதான் நல்லது. எதை நாடினானோ அதுதான் நடந்தது, எது நடந்ததோ அதுதான் நல்லது. உனக்கு என்ன நினைக்கிற நீ, அது நல்லது இல்லையே, இன்னும் நம்ம மேல வந்திருக்கவன், இன்னும் கீழே போகாம வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், மூமினா வச்சிருக்கிறேன், சந்தோஷமா வச்சிருக்கிறேன். லவ் எப்ப மனுஷன் ஆரம்பிச்சானோ அன்னைக்கே முசீபத்து ஆரம்பிச்சு, சோதனைகள் ஆரம்பிச்சு, சைத்தானுடைய வேலையை திறந்து விட்டுருந்தான். முஸ்லீம் சரிபடி அறிவிச்சு அதனால் ஏற்பட்ட சஞ்சலத்துக்கு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். அதனால அவன்கிட்ட ஒண்ணு ஒப்படைச்சிருந்த சொல்லல, அப்ப நாம நவுந்துக்கணும், அவனையும் இருக்க விட்டுருது. நீ ஏன் நடத்து ரேவா, ரேவா நீ ஏன் நடத்து, எப்ப என்னுடைய இஷ்டப்படி என்னால் நடக்க முடியாதுன்னு வழங்கிருச்சோ, எனக்கு இஷ்டம் எதற்கு இரேவா, என் இஷ்டப்படி எதுல நடக்குமா, எதையாவது நம்ம இஷ்டப்படி நடந்துச்சா, இன்னைக்கு இஷ்டப்பட்டு இந்த அம்மாவுக்கு மகனா பிறந்தோம்னு நல்லா நினைச்சு செலக்ட் பண்ணி பிறந்தீங்களா,
பொண்டாட்டி போட்டோ காமிச்சாங்க, 15 போட்டோவை காமிச்சிங்களா. நீ செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பிடிச்ச அப்படின்னா சொல்லலாம். அம்மாவை செலக்ட் பண்ணியா இல்லை அத்தாவை செலக்ட் பண்ணியா, எந்த ஊருன்னு செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டாங்களா, மசோதா கேட்டாங்களா, ஆலோசனை கொடுத்தியா, போய் இஷ்டப்படி நீ பிறக்கல, போய் இஷ்டப்படி அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிறக்கல, அல்லா இஷ்டப்படி பிறக்க வச்சான், இஷ்டப்படி இந்த அத்தாவுக்கு பிறக்கல, அவன் நாடன அத்தாவுக்கு பிறக்க வச்சான், உன் இஷ்டப்படி ஊர்ல பிறக்க வைக்கல, நீ ஜெர்மன்ல பிறந்தா இருக்கவே ஜெர்மனியன் ஜெர்மானியன் நார்வேல பிறந்திருக்கலாம், நியூயார்க்ல பிறந்திருந்தா அட்லீஸ்ட் ட்ரம்ப்புக்கு மகனா பிறந்திருந்தா, ரஷ்யால பிறந்திருந்தா, ஒரு இஷ்டம் என்ன இருக்கா, அவன் இஷ்டப்படி பிறக்க வச்சான், அவன் இஷ்டப்பட்ட நேரத்துல பிறக்க வச்சான், நேரத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணி அவன் பிறக்க, அவன் இஷ்டப்பட்ட காலத்தில் பிறக்க வச்சான், இஷ்டப்பட்ட உம்மத்துல பிறக்க வச்சான், உம்மத்தே முஹம்மது எந்த நூற்றாண்டுல இல்ல, அவன் இஷ்டப்படி பிறந்தாச்சு, உங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்ல மூத்தா போலாம், கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு மூத்தா வைக்கலாம், சரி இப்ப வாழ்ந்துக்குவோம், இன்னும் கொஞ்சம் கழிச்சு மூத்தா வைக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க, அவன வாழ வச்சுக்கிட்டாங்க, இப்போ இஷ்டப்படி படிச்சீங்களா, அவன் இஷ்டப்படி வச்சாங்க, கல்யாணம் இல்லை நான் தான் செலக்ட் பண்ணேன், இது செலக்ட் பண்ணி நான் இஷ்டப்பட்டுறான், சிகிச்சை இல்லை அது அவன் இஷ்டப்பட்டு தான், இவன் தான் வாழ்க்கையில் வந்து வாங்கு வாழ்த்துவான் உன் வாழ்க்கையில் மாட்டுவான் நல்லா எழுதி வச்சான், நீ பொறுக்கிடுச்சு அவள் தான் பொறுக்கிடுச்சு, எத்தனை பேர் செலக்ட் பண்ண 50 போட்டாலும் ஒரு போட்டு செலக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்ச பிறகு 49 ஏண்டா விட்டோம்னு யோசிக்கலாம், இப்போ நல்லா தெரியுது உன் தலையில் அல்லதான் கட்டணும், அவளை அவ தலையில் உன்னைய கட்டிட்டான், உன் தலையில் அவளை கட்டிட்டான், வாழ் சந்தோஷமா வாழ்ந்தா வாழ் சால், அவன் இஷ்டப்பட்டு தானே போயிடும், புள்ள குட்டி அவன் இஷ்டப்படியா, எத்தனை பேர் புள்ள இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, உன் இஷ்டப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா, உன் இஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சா, உன் இஷ்டப்பட்டு புள்ள பிறந்துச்சா, இஷ்டப்பட்ட நேரத்தில் அப்போ இந்த தினம் இது வரைக்கும் எது நம்ம இஷ்டப்படியே இல்லை, அப்படியே இஷ்டம் படுற எல்லாம் அவன் இஷ்டப்படியே நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, நீ இஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இஷ்டப்படு, இஷ்டப்படாது இஷ்டப்பட்டு கஷ்டப்படாது, விசனம் பட்டு சாவோம், ஆஹா நம்ம இஷ்டப்படி நடக்கலையே, எதுவுமே நம்ம இஷ்டப்படி நடக்க மாட்டேங்குது, எது நடந்துச்சியோ ஒன்று சொல்லுவோம், சில பேர் நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது, யாரும் நம்ம புள்ள குட்டியா முன்னாடி முடியாது, நம்ம இஷ்டப்படி நடக்க மாட்டாங்க, நீயே உன் இஷ்டப்படி நடக்க முடியல, அவன்கிட்ட சொல்லுங்க சரி இப்போ கூட இஷ்டப்படி நடக்காது, இது வரைக்கும் உன் இஷ்டப்படி நீ பிறந்தது நான் இதே ஒன்று சொல்லு, இஷ்டப்படி நடந்து சொல்லு, சிவ ஒண்ணுமே நடக்கல, அதனால என்ன செய்ய, உன் இஷ்டத்துன்னு ஒன்று விட்டுருக்கு, உன் இஷ்டம்னு ஒன்று விட்டுட்டு எல்லாமே அவன் இஷ்டப்படி வாங்கிட்டான், அவன் இஷ்டப்படி அவன் வாழ்க்கையை ஆக்கிய மகிழ்ச்சியா வாழும், அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எல்லா ஆபத்துகளுக்கும் ஒரே தீர்வு, நரகத்தை விட்டு விடுதலை ஆக்கிருக்கு, உள்ள ஆபத்துகள் பெரிய ஆபத்து மாற்றத்திலேயே நரகம், துன்யாவில் ஆபத்துகள் பெரிய ஆபத்து எதுங்க, குஃபுரும் சிறுக்கும், அது ஒரு பெரிய ஆபத்து இருக்கா, கண்ணு போயிடுச்சு அது பெரிய சிறுக்கு பெருசா, அதில் கை போயிடுச்சு அது பெரிய சிறுக்கு பெருசா, சரி பெருசு ஜி, அதில் கடையே எரிஞ்சு போச்சு அது பெருசா சிறுக்கு பெருசா, ஒரு பொம்பளைக்கு புருஷன் மொத்தம் போட்டான், ஒரு பொம்பளை காக்கிற போட்டான், எது பெரிய ஆபத்து, நம்ம உலக ஆபத்துக்கு பெரிய ஆபத்து, சிரிப்பு வந்துடுறது குபுரு வேற எதுவும் வர்றது கிடையாது, மூத்து வர்றதோ அகபாபகம் நேசர்கள் மூத்தா போறதோ
நாம மூத்தா போறதோ இவனோட மூத்தா போயிடுறோம். வீடு போறது, கடை போறது, காசு போறது, பணம் போறது, துனியா போறது, ஆட்சி போறது, அதிகாரம் போறது, எதுவும் பெருசு இல்ல. ஈமான் போறது பெருசா இருக்கும். துனியாவுடைய ஆபத்துகள் பெரிய ஆபத்து எதுங்க? குஃபரும் ஷிர்க்கும். ஆசிரத்துடைய ஆபத்துகள் பெரிய ஆபத்து எதுங்க? நரகம். இது ரெண்டை விட்டு மீள்வதற்கு ஒரே வழி என்ன? லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, குஃபரு போயிரு. லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஷிர்க் போயிரு. லா இல்லாஹ நரகம் ஓடி போச்சு. லா இல்லாஹ சொத்து கிட்ட வந்துரு. லா இல்லாஹ இல்லல்லாஹ் தமனுல் ஜன்னதி லா இல்லாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்துடைய விலை லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஸ்வது மா குல்து அனவன் நபியூன மின் கபல் நானும் எனக்கு முன் சென்ற நபிமாரிலும் சொன்னதில் ஆக உயர்வானது லா இல்லாஹ இல்லல்லாஹ். எல்லாத்துக்கும் உயர்வான எதுங்க? ஆன்மாவின் ரகசியம் அல்லாஹ்வுடைய ரகசியம், இன்சானின் ரகசியம், குர்ஆனின் சாராம்சம், ஹதீஸுடைய ஒட்டுமொத்த சாராம்சம், ஈமானுடைய சாராம்சம். புதி கெசிரேனியா அரே எப்ப எப்ப இடமான இலாக ஆயிட்டோ இல்லையா கவலை உனக்கு? அதுல உலகத்தின் சக்கரவர்த்தி நான் உனக்கு வளர்த்த வேணாலும் வளர்த்துட்டு இருக்கிற வேணாலும் என் கையில இருக்கா குத்தரிக்க வேணாம், என் கையில உட்கார்ந்து எதை என் கையால படைச்சேன்னா இறக்கி விடவே இல்லை. கையால படைச்சு எனக்கு இறக்கி விட்டான். அப்ப அவன் கையில டான்ஸ் அடிக்க வேணா நீ? அவன் கையில உட்கார்ந்து இருக்க டான்ஸ் அடி. யார சொல்ல கபர்ல என்ன செய்வீங்க கேட்டாங்க உமர் நாயர். யார சொல்ல நீங்க கொடுத்துட்டு லா இல்லாஹ இல்ல கபர்ல இருக்குமா? கட்டாயமா இருக்கும். போறதுவே கபர் என்ன போறதுவே கபரை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு? மாஸ்டர்ல ஜாயில கூட இருக்குமா? இருக்கும். டான்ஸ் அடிப்பா மாஸ்டர்ல. அப்ப இருக்குமா? இருக்கும். டான்ஸ் அடிச்சுட்டு போகணும், நடந்து போக மாட்டோம். இலாஹல்லா என் உஜூது அப்படி உஜூது, என் சுபாத் அப்படியது, ஆசார் அல்லா உடையது, பால் அல்லா உடையது. இல்ல அவன் இருக்கிறான். அத மட்டும் குடுத்து போய் லாயிலா இல்ல. வைத்திய நாயன் குடுத்து லாயிலா இல்ல குடுச்சு. நூறு நாயன் குடுத்து லாயிலா இல்ல குடுச்சு. தைரியமா போ அவளுக்கு. நெஞ்ச நிமித்தி நட ஏன் தலை தொங்க போட்டு நடக்கிறது? காசை வச்சிருக்கிறவன் தலை நிமித்தி நடக்கிறான். பதவி வச்சிருக்கவன் தலை நிமித்தி என்னைக்கு பதவிக்கு தலைமையில கட்டி நிக்குது? இன்னைக்கு முதல்வர் நாளைக்கு எந்திரிச்சா முதல்வரான்னு பேப்பரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எந்திரிக்கிறான். அவனு
இன்னைக்கு ஆட்சியே என் கையில, நாளைக்கு ஜிகார் சிறையில் அடிச்சிடறோம். சஞ்சய் பாய் நாளைக்கு முதல்வராக கனமரசன் அடுத்த நாள் பெங்களூர் சிறையில் ஜெயில அடிச்சிடறாங்க சில பேர். நாளை நான் முதல்வர் நினைக்கிறாங்க. எனவே ஜெயிலாம் கொண்டு போய் யாராச்சும் எனவே இதை வச்சுட்டான் பெருமடிக்கிறான். தலை வந்து நிக்கிற மனுஷன் காசை வச்சு, பணத்தை வச்சு, பதவி வச்சு, பட்டத்தை வச்சு, நீ லாயிலா இல்ல வச்சுக்கிற தலை வந்து நிக்க வேணா? ஏன் தலை தொங்கி நடக்கிற நீ? தலை புரிஞ்சு நடக்கவா? லாயில இல்ல கொடுத்தா தல நெஞ்ச நிமித்தி நட விடை நமக்கு துன்யாவுக்கு ஆக்கிறதுக்கு போறது, துன்யாவில தலை நிமிந்து வாழ்றது, கபரை தொலந்து கட்டுறது, ஹஷர்ல தூம தூம மச்சாயங்க, ஹஷர்ல தூம் மச்சானா தூள் கலப்பணும் ஹஷர்ல போய் இது அந்த நாளையோட தைரியத்தை போகணும். தைரியமா துன்யா நவுந்துருவோம் முன்னாடி, எதிரி நவுந்துருவோம் முன்னாடி, கவலை நவுந்துருவோம் விட்டு ஓடி போயிடும். அந்த நாளையாண்ட கூட வச்சு கவலையா உட்காந்து உசுமான கனிதா சூழ்நிலை பார்த்துக்கணும். அழுதுகிட்டே உட்காந்தான், ஒரு கல்ல உட்காந்து கவலையா அழுதுகிட்டே உட்காந்தான். அந்த வழியா உமர் நாயகம் போனாங்க, அஸ்ஸலாம் அலைக்கும் யா உஸ்மான் ரஸூலுல்லாஹி அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மான் நாயகம் தலை தூக்கி பார்க்கல, கவலை ரொம்ப சோர்ந்துட்டு உட்காந்தான். ரெண்டாம் தரையும் சொன்னாங்க, மூணாம் தரையும் சொன்னாங்க, கவனிக்கவே இல்லை போயிட்டாங்க. உமர் நாயகம் அபூபக்கர் நாயகம் போயிட்டாங்க. அபூபக்கர் அபூபக்கர் ஜமானே ரஸூலுல்லாஹி இப்பதான் நம்மளிட்டு போனாங்க, மண்ணு காயல, மக்கள் மனசு மாறி போச்சு பாத்தீங்களா? என்ன எவ்வளவு தோஸ்தா நம்மகிட்ட பழகினா இருக்கு உஸ்மான். சலா சொல்றேன், இந்த பதில் சொல்ல மாட்டார், திரும்பி பார்க்க மாட்டார், பேச மாட்டார். சூழ்ச்சல நல்லாட்ட போனாங்க, அதுக்குள்ள மனசு மக்கள் மாறி போயிட்டாங்க. இப்படி அப்படியா உஸ்மா நல்ல மனுஷனாச்சே, நல்ல பிள்ளையாச்சு, அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு எதையோ ஒரு விஷயமா இருக்கும் அவருக்கு. வாங்க கேட்போம். அவனு உமர் நாயகத்தை கூட்டிக்கிட்டு அவ பக்கம் நாயகம் வர்றாங்க. யார்ட்ட வந்து அப்படியே உட்காந்து கவலையா அழுதுட்டு போனிருக்காங்க. அவங்க கிட்ட போய் தட்டி கொடுத்தாங்க, உஸ்மான் என்ன செய்வோம்? உமர் நாயகம் வந்து சலா சொன்ன பதில் சொல்லியும் அல்லாஹூ நிஜமா உமர் நாயகம் நிஜமா வந்தாங்களா? நான் கவனிக்கவே இல்லையே, சலா சொல்லி தெரியும், நான் சலா சொன்னேங்கிறாங்க. உமர் நாயகம் இன்னும் நான் கேட்கவே இல்லைங்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன, நீங்க சொன்னதும் சரிதான், நீங்க சொன்னதும் சரிதான் உஸ்மானு. அப்படியே இருந்தா உங்க மனசுல ஒரு ஆழ்ந்த கவலை, அனைத்தையும் மறந்து மிகப்பெரிய கவலையில மூழ்கி உட்கார்ந்து உட்கார்ந்து இருப்பீங்க. அதனாலதான் நடக்கிறதே உங்க தெரியல, சூழ்நிலையே மறந்துட்டீங்க. அப்படி என்ன கவலை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா எங்களுக்கு தெரியக்கூடிய செய்தியாக நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு. ஆமா உண்மைதான், வாசம் தான் ஒரு மிகப்பெரிய கவலையில மூழ்கி உட்காந்துட்டாங்க. அதாவது எதுவும் ரசூலுல்லாஹி மட்டும் அல்லாஹ் போயிட்டாங்க. நம்ம இந்த உலக மறு உலக வாழ்க்கையின் வெற்றி எதுல கேட்காம விட்டோமே பெருமானா சார்? அப்படி கேட்கணும் ஒரு நினப்பு வந்துச்சு எனக்கு. யார சொல்லா இவ்வளோ துன்யாவுடைய பிரச்சனைகள், ஆசிரத்துடைய பிரச்சனைகள், மண்ணறைய தமிழ் ஆசிரியர் நரகம் பட்டவளைகளா, இது வெற்றி எதுல இருந்து கேட்கணும்னு நினைச்சு பிற வந்தா அதை சொல்ல பிரச்சனை கேட்கணும்னு நேரம் டைம் கிடைக்கல, சோதுவா கேட்காம போயிட்டுனேன் கவலை எனக்கு. மிஸ் பண்ணிட்டோமே ரசூல போயிட்டாங்க நல்லாட்டேன்னு ஒரே கவலை. இங்கே இனி யார்ட்டு கேட்கறது? அவுபகர சொன்ன உஸ்மானே கவலைப்படாது. இந்த கேள்வி நான் கேள்வி கேட்கறது நீங்க கேட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன். உஸ்மான் வந்து அவங்க கையை பிடிச்ச நல்ல ஒதுக்கிட்டாங்க. அவுபக்கம் நீங்க தான் தகுதியானோம், நீங்க எதையும் உற்ற மாட்டீங்க. என்ன சொன்னாங்க ரசூல் சொல்லாங்க? நான் ரசூல் கேட்டேன், துனியா ஆசிரத்துடைய எல்லா காரணங்களுக்கும் வெற்றி எதை கொண்டு கேட்டேன். என் ரசூல் சொல்லா சொன்னாங்க, இது கலீபா தான் அந்த வெற்றி சொல்லிட்டாங்க ரசூல் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் போயிருந்தாங்க. அதை விட்டு பீதிக்கு முட்டி சாவனாம், காசை கொண்டு வெற்றியா, பணத்தை கொண்டு வெற்றியா, பதவியை கொண்டு வெற்றியா, பட்டத்தை கொண்டு வெற்றியா, படிப்பு கொண்டு வெற்றியா, முட்டி சாவராம அது லாயில இருக்கும்போது வெற்றி. அதை புரிஞ்சுக்கோ, துனியாவில் ராஜா வாழ்க்கை, ஆகரத்தில் ராஜா வாழ்க்கை, லாயில
அதை விட்டு எதுல வெற்றியை தேடுற? அதை விட்டு எதுல வெற்றியை தேடுற? வெற்றி எங்க இருக்கு? வா, இங்கதான் வெற்றி இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், வெற்றி அடைஞ்சு. அல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலே வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு. பெருமானா துவா செஞ்சாங்க, பாங்க பண்ணுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் பாங்க முடிக்கிறாங்கல்ல. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்து ஸாதிகா, இந்த உண்மையான அழைப்பினுடைய ரப்பே, அல் முஸ்தஜாபா, பதில் அளிக்கப்பட்ட இந்த அழைப்பின் ரப்பே, அல் முஸ்தஜாபத்தில் அஹா, அந்த அழைப்பு அழைக்கப்பட்டால் பதில் சொல்லுவையே, எப்படிப்பட்ட அந்த அழைப்புடைய ரப்பே, தாவத்தில் ஹக், இதுதான் உண்மையான அழைப்பு. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கலிமத்து தக்குவா, அதுதான் கலிமத்து தக்குவா, அதுதான் அஹீனா அலைஹா, அதிலே எங்களை வாழ செய்வாயாக. வா அமித்னா அலைஹா, அதிலே எங்களை மரணிக்க செய்வாயாக. வபஅத்னா அலைஹா, அதே கலிமாவிலே எங்களை மறுமை எழுப்புவாயாக. வஜஅல்னா மின் கியாரி அஹ்லிஹா, இந்த கலிமா உடையவர்கள் மேலானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அஹ்யாவும் அம்வாத்தா, வாழும் காலத்திலும் மரணிக்கும் காலத்திலேயும் கலிமா உடையவர்களே உயர்ந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக அப்படின்னு பெருமானா துவா செஞ்சான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அதையே புடிச்சுக்கணும் இரவு பகலாக. ராவா போல புடிச்சுக்கணும், எந்திரிச்சா உட்காந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது இல்லாம அனுபவி. லா இலாஹ பெரு அனுபவிச்சு பாரு, வாயால சொல்லுற, வாயால சொல்லு, கல்பல அனுபவி, ரூஹுல ஏறணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாவுல வந்து கல்பல இறங்கி ரூஹுல ஏறணும். கண்ணு பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கணும், காது கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்கணும், வாய் திறந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும், செப்பு வச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். நீயே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிரணும். அப்படியே அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீப் ஆகும். ரமலானுடைய பிச்சையில் அல்லாஹ் நசீப் ஆகும். தாயாருக்கு அல்லாஹ் தன்னுடைய ஆகி சலாமத்து நீண்ட வயது நசீப் ஆகும்.